ஏழு நாட்கள். இந்த கதை வந்து ஒரு 4 வருஷமாக என்னுடைய தம்பி வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த 4 வருஷமாக அவர் ஒர்க் பண்ணும்போது, இந்த கதையை ஆரம்பிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அநேகமாக கௌதம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மிக குறுகிய காலத்தில் சுந்தர் அவர்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஒரு 3 படம் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே ஒரு படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கௌதமுக்கு ஏற்பட்டிருக்கு. கதை கேட்டேன், எனக்கு கதை பல தடவை என் தம்பி எனக்கு சொல்லியிருக்காரு அந்த கதையை. அந்த கதையில் எல்லா விதமான கமர்ஷியல் காமெடி என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ட்ரெண்டு இப்போ புதுசு அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, அதை ஒத்துக்கவும் மாட்டேன். கதை எப்பவுமே கதை தான், கருவி தான் மாறியிருக்கு, கதை மாறலை. நம்ம புதுசாக பண்ணுற அம்மாவை சும்மான்னு கூப்பிட முடியாது, அம்மா அம்மான்னு கூப்பிடணும். அதுபோல் தான் கதை. அந்த கதையை இன்றைக்கி டெக்னாலஜியில், தட் இஸ் இன்றைக்கி வந்திருக்கிற கேமராவில், இன்றைக்கி வந்திருக்கிற ஸ்டைலில் அது எடுக்கும்பொழுது அது புதுசாக இருக்கும். ட்ரெண்ட், இன்றைக்கி ட்ரெண்டு தான் தேவை. இப்போ ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கார். ஸோ கௌதம் வந்து ப்ரொடியூசருடைய ட்ரெண்டில் படம் எடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதில் நான் முதல்ல ஸ்ரீதர் சார்கிட்ட சேரும் பொழுது எங்கள் காலம் வேறு, அவர் என்னை சேர்த்துக்கிட்டார், ஆனால் என் பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டார். ஒரு 6 மாதமாக நான் அவர்கிட்ட வேலை செய்வேன், அவர் என்ன பண்ணுவார்னா யார் இதுன்னு கேட்பார் திடீர்னு ஒரு நாள். அப்படியே ஷாக் ஆகிடும், 6 மாதமாக நம்ம டைரக்டருக்கு வேலை செய்கிறோமே இப்படி யாருன்னு கேட்குறாரு. அதுதான் நம்ம பிதாமரன் நம்ம பிள்ளை. ஓஹோ, சரி சரி. ஸோ எங்கள் அப்பா பேரை வச்சுட்டுனா என்னை வந்து ஸ்ரீதர் சார் வந்து அவர் பையன் கூப்பிடுவார். சரி, நம்மளை வந்து பேர் சொல்லி கூட மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது, அந்த நிலையில் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பா நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன், அப்போ வந்து திட்டினார், எங்கள் டைரக்டர் பாம் குரோவில் டிஸ்கஷனில் இருக்கார், நீங்கள் விளையாடிட்டு இருக்க, எங்கேருந்து நீ சினிமாவுக்கு வந்து நீ எப்படி டைரக்டர் ஆகு, என்ன நினச்சேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், முதல்லருந்து உட்காரணும் அப்படி சொன்னோடனே நான் ஓடி போய் உடனே குளிச்சுட்டு உடனே விபதியெல்லாம் குளிச்சுட்டு பக்தியோடு போய் பாம்பரோட டைரக்டர் ரூம் எதுன்னு கேட்டு அது உள்ளே போய் டைரக்டர் மெதுவாக பார்த்து உள்ளே போகிறதுக்குள்ளே 2-3 அசிஸ்டன்ட் வெளியே வந்தாங்க. யார் என்ன 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 அப்படின்னா அசோசியேட் டைரக்டர் சக்கரவர்த்தின்ற வெளியே வந்தார். என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை சார் அப்பா இந்த மாதிரி. அதுக்குள்ளே டைரக்டர் வாய்ஸ் கேட்டுச்சு, யார் நான் அந்த நம்ம பிதாமரம் நான் பையன் வந்திருக்காரு. என்ன உள்ளே போனோன்னு எனக்கு அப்படியே ஷாக்கு. என்ன இல்லை, இல்லை சார் அப்பா அந்த இந்த எனக்கு டிஸ்கஷன் வரமாட்டேங்குது வாயில் பயத்தில், என்ன சொல்லு என்ன சொல்லு, டிஸ்கஷன் ஆமாம் டிஸ்கஷன் என்ன பதுக்கு இல்லை அதில் நான் நீ என்ன என்ன பண்ண போகிறீங்க, இங்கே என்ன பண்ண போகிற, அதுக்கெல்லாம் டைம் ஆகும், போ இப்போ வரக்கூடாது, உனக்கு கொஞ்சம் தெரியணும், அதுக்கப்புறம் அது என்னன்னு புரியணும், அதுக்கப்புறம் தான் கதைக்கு வரணும், நான் சொல்கிறேன் எப்போ வரணும் போகணும். சரி, வீட்டுக்கு போனால் அப்பா திட்டுவார், சுற்றிட்டு ஒரு 1/2 நாள் அங்கெல்லாம் நிலப்பு விட்டு வீட்டுக்கு போனேன். அந்த நிலை சினிமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிமோடு வராங்க, என்னுடைய திறமை இதில் இருக்குது, முடிஞ்சால் நீ என்னை சேர்த்துக்கோ, உனக்கு நல்லது, உனக்கு புதுசாக ஏதாவது கிடைக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப, அதாவது நானாக சினிமா பார்த்து சினிமா பார்த்து நான் பாடம் படித்தேன் என்பதை விட படம் படித்தேன் என்பது தான் உண்மை. 5 நாள் ஸ்கூல் போயிட்டு 2 நாள் சினிமா பார்த்தேன், அந்த 2 நாள் சினிமாவை மறுநாள் மண்டே கதை சொல்லுவேன். ஸோ இப்படி என் உடம்புக்குள்ள ஊர்ன சினிமா இருக்கிறதால என்னால் ஒரு இயக்குனராக வர முடிஞ்சுது, இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, அப்படி கஷ்டப்பட்டு. ஆனால் இன்றைக்கி வர பசங்கள்லாம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மீடியா கொண்டு வந்தது, வீட்டுக்கு கொண்டு வந்தது சினிமாவை, நாங்களாம் சினிமாவை தேடி போனோம், இன்றைக்கி சினிமா தேடி வருது, நம்மளே நம்மக்கிட்டே வந்துடுது. ஸோ இந்த லெவலுக்கு இருக்கும்பொழுது எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது, வரக்கூடியது, சந்தர்ப்பம் வரும்பொழுது அவங்க நிச்சயம் அந்த இடத்த பிடிப்பாங்க. அப்படி ஒரு நிலை இன்றதுக்கு சுந்தரிடம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லா விதமான திறமையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கான், வெளியே சொல்ல மாட்டேறான், எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கு, நான் இப்படி பண்ணணுன்ற ஆதங்கம்லாம் இருக்குது.
சுந்தரோட ஹைட் உனக்கு கிடைச்சிருக்கு, அவரோட திறமை உனக்கு கிடைக்கணும்னு நான் உன நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தின் கதாநாயகன் சக்தி. சக்தியை பற்றி நான் சொல்லணும்னா பாண்டியராஜன் ரொம்ப அழகாக சொன்னார் அந்த விஷயம் தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் நினைப்பாங்க சக்தி கதை நான் கேட்குறேன், நான் தான் கேட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் உண்மையிலேயே சக்தியோட கதை கேட்குறதில்ல, சக்தியோட ப்ரொடியூசரோட கதை தான் கேட்பேன். நீங்கள் எப்படிங்க, உங்களுடைய வசதி எப்படி, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து மேக்கரை விட ப்ரொமோட்டர் தான் முக்கியம் அந்த மாதிரி. அதனால் நான் அவர் கதைலாம் நான் கேட்குறதில்ல. ஏதாவது ஒரு கதை அவர் விருப்பப்பட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் நான் கேட்பேன். அந்த மாதிரி கதை கேட்கும்போது நானும் சில கரெக்ஷன் சொல்லுவேன். சரின்னு கேட்பாங்க, ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் எடுப்பாங்க. படமும் பார்த்துருக்கேன், அது சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டைரக்டர் தேவை. அவனுடைய அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு டைரக்டர் தேவை. எந்த நடிகரும் ஒரு டைரக்டர் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற எந்த டாப் ஹீரோஸாக இருந்தாலும் அத்தனை ஹீரோஸும் ஒரு இயக்குனரால் உருவாக்கப்பட்ட நடிகர்கள் தான். அந்த நடிகர்களுக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஒரு நாலஞ்சு படத்தில் ஒரு நாலு டைரக்டர்ஸோட ஐடியா வர 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 அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் ஆகிடும். அது ஃபார்ம் ஆகிட்டால் அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஸ்டைலில் போயிடுவாங்க. அது வரைக்கும் ஒரு அஸ்திவார் என்ன தான் பண்ணாலும் ஒரு நல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இது இருக்குது. அது வர வரைக்கும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர்ஸ் தேவைப்படுது. அந்த டைரக்டர்ஸ் வரக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த நடிகன் ஆட்டோமேட்டிக்காக நல்லா திறமை உள்ள ஆள் நிச்சயமாக வருவான். ஏன்னா சினிமாவில் திறமையும் அதிர்ஷ்டமும் ரெண்டும் தேவைப்படுது. அந்த அதிர்ஷ்டம் சக்தியை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கன்னட படத்தில் நான் சக்திக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கேன். மிக பெருசாக பேசப்பட்ட படம். இன்றைக்கி 10வது வாரம் 115 தேட்டரில் ஓடிட்டுருக்கு அந்த படம். அந்த படத்தோட பேர் வந்து சிவலிங்கா. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ் இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய பேர் கேட்குறாங்க இது யார் இது யார் இது யாருன்னு. ஸோ அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த நடிகனை வெளியே கொண்டு வருவலாம். அதனால் கௌதம் வந்து அவனும் புதுசாக இருந்தாலும் அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து சக்திகிட்ட வந்து வெளியெடுக்கணும் வாங்கணும். அதேமாரி கதாநாயகி ரெண்டு பேரை பார்க்குறீங்க, ஐ திங்க் தே ஆர் ஹேவிங் அ குட் லைஃப் அண்ட் குட் ஃப்யூச்சர். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் கௌதம் ஹஸ் காட் அ வண்டர்ஃபுல் கேமராமேன் லைக் பிரபு. ஏன்னா எனக்கு தெரியும், அதாவது நம்ம வந்து கதையை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கதை சொல்லி முடித்த உடனே நான் என்னோடய ஃபர்ஸ்ட் காப்பியை பார்த்துருவேன். அதுக்கப்புறம் என் காப்பியை, அதாவது நான் என்ன நினச்சனோ அதை அழகாக எடுத்து அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு ஒரு இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ், அதாவது கேமராமேன், அவள் மிகப்பெரிய கேமராமேனோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய டேலண்ட், அதாவது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் படத்துக்கு. அது இன்றைக்கி வந்து ஒரு சீனை சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் எதுக்கு க்ளோஸ்அப்பு எந்த இடத்துல வைக்கணும், எது இம்பார்ட்டண்ட், எங்கே ரியாக்ஷன் தேவைப்படுது, எல்லாமே தெரியும். அதை போல் கௌதமை நான் பாராட்டுறது என்னென்னா, ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் திங். அவரை தேடி போயிருக்கான், அவரும் அதை பெருந்தன்மையாக ஒரு புது டைரக்டர்னு இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன் நல்லா ப்ரூவ் பண்ண ஒருத்தர், இதை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதை பண்ணுறதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர், ஐ ஹவ் ஹர்ட் சாங்ஸ், அவர் ஒரு அப்கமிங் நல்லா பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், ஸோ ஒரு நல்ல பில்லர்ஸ் கௌதம் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த பில்லர்ஸ் எல்லாமே இந்த பில்டிங்கை ரொம்ப அழகாக கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முதல் படமாக ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. இன்றைக்கி சினிமா என்பது மிக கடினமான ஒரு இடம். என் நண்பர்கள் யார் எடுத்தாலும் படம் எடுத்தால் நான் பயப்படுவேன், நீங்கள் படம் எடுக்காதீங்க யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல டைரக்டர் போடுங்க, நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கதை நல்ல கதையாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கதை கேட்டுட்டு அந்த கதை பிடிச்சி இந்த படத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. அவரை நிச்சயம் சினிமாவை விரும்பும் யாரையும் சினிமா வெறுக்காது. சினிமா நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா, நீங்கள் உழைச்சிங்கன்னா, அதுலேயே இருந்தீங்கன்னா அது உங்களை கைவிடவே விடாது. இல்லைன்னா 35 வருஷம் இன்றைக்கும் ஒரு 115 தியேட்டரில் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னை இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்குன்னா நான் சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறேன். சினிமா என்னை விடாது. அந்த நேசிப்பு நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம தூங்கும்போதும் சரி எந்திரிக்கும் போதும் சரி சினிமாவை நினச்சிக்கிட்டே எந்திரிக்கணும்.
ஒரு வாட்டி நான் வந்து ஒரு ஒரு அவுட்டோரில் இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இந்த பைத்தியம் மாதிரி பேசுகிறேன், ஷூட்டிங்கில் இருக்கேன். ஷூட்டிங்கில் தான் என்ன பண்ணீங்க காலையில்? காலையில் என்ன பண்ணேன், நான் குளித்தேன், ட்ரெஸ் பண்ணேன், ஷூட்டிங் வந்துட்டேன். ஏதோ கோயிலுக்கு ஏதாவது போனீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு நான் அந்த பூஜை பண்ணிட்டேனே, யூஸ்வலாக நான் ரூமில் பூஜை பண்ணிவிடுவேன், அவுட்டோரில் இருக்கேன் நான். அப்போது இன்றைக்கி ஒன்றுமே நீங்கள் யோசிக்கிறியா? என்ன இன்றைக்கி என்ன நாள்? என்ன உனக்கு நான் ஷூட்டிங்கில் இருக்க ஏதாவது கேட்குறேன் அந்த பக்கம் அழ என்னன்னு கேட்டேன். இன்றைக்கி நம்ம கல்யாண நாள், அது கூட ஞாபகமில்லாத ஒரு டைரக்டர். ஸோ கல்யாணமோ பிறந்த நாளோ இதெல்லாம் ஒரு டைரக்டருக்கு ஞாபகம் இருக்காது. டைரக்டருக்கு அந்த சீன், அந்த சினிமா, அந்த ஷூட்டிங். இதே நினைப்போட எந்த நேரமும் சினிமாவில் தூங்கு, கதையிலேயே தூங்கு, திரைக்கதையிலேயே தூங்கு, அதிலேயே எந்திரிக்கோ, நிச்சயமாக உன் படம் சக்ஸஸ் ஆகும். காட் பிளஸ் த டீம். இந்த படம் நல்லா வரணும். நல்ல நடிகர்கள் கணேஷ் வெங்கட்ராமன், அப்புறம் என்னுடைய நண்பர் பாஸ்கர், இப்படி நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லா பலமும் படத்தில் இருக்குது. இனிமேல் உன்னோட உழைப்பு, உன்னுடைய வெற்றி ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்தார். நன்றி, வணக்கம்.